சாம்சங் பிராண்ட் அவங்க M31க்கான சக்சஸர் M31S-ஐ இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. நாம் எதிர்பார்த்ததை விட நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இந்த மொபைலில் சாம்சங் ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸிங்கும் நம்ம நினச்சதை விட அதிகமாக தான் இருக்குது. இந்த ப்ரைஸிங் லிஸ்ட்டில் ஆல்ரெடி போக்கோ X2, மோட்டோரோலா ஒன் ஃபியூஷன் ப்ளஸ், ரியல்மி 6 ப்ரோ மாதிரி நிறைய மொபைல்ஸ் இருக்குது. போக்கோ X2 மற்றும் மோட்டோரோலா ஒன் ஃபியூஷன் ப்ளஸ்க்கான கம்பேரிசன் வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். உங்களுக்கு அதை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அப்புறமா பாருங்கள், நான் கார்ட்ஸ் கொடுக்குறேன். இப்போ வாங்க M31S-ஐ போக்கோ X2 கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இது உங்கள் டாக்லேட். வீடியோக்குள்ளே போகாமல் வாங்க. எப்பயும் போல் நம்ம இந்த வீடியோவிலும் ஸ்டார்ஸை பேஸ் பண்ணி தான் ரேங்கிங் பண்ண போகிறோம். அப்படி பண்ணால் உங்களுக்கு பெஸ்ட்டு மொபைலை சூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். முதல்ல நம்ம இந்த மொபைல்ஸ்க்கான பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். போக்கோ X2 6.67 inches டிஸ்பிளே சைஸ் இருக்குது. ரைட் சைடில் டியூவல் பஞ்சோல் அப்புறம் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது. பில்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலேயுமே கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் வெர்ஷன் 5 யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் பில்ட் சாலிடாகவே இருக்குது. கூடவே M31S-ல 6.5 inches டிஸ்பிளே சைஸ் இருக்குது. சென்டர் பஞ்சோல் அப்புறம் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது. இந்த மொபைலில் பில்டுக்காக கிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் ப்ளஸ் பிளாஸ்டிக் ரெண்டுத்தோட காம்பினேஷனில் உருவான மெட்டீரியல் இது. கொரில்லா கிளாஸ் 5 கிளாஸ்டிக்கை விட ஒரு பெட்டரான ப்ரொடக்ஷன். அதனால் நம்ம போக்கோக்கு ஒரு ஸ்டார் கொடுக்கலாம். இப்போ வாங்க நம்ம டிஸ்பிளே செக்மெண்ட் பற்றி பார்க்கலாம். போக்கோ X2 நமக்கு 6.67 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது ஒரு IPS LCD பேனலாக இருந்தாலும் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இந்த டிஸ்பிளேல இருக்குது. இந்த 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதால கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்மூத்தாக இருக்கும். அப்புறம் நீங்கள் ஆப்ஸை ஸ்க்ரால் பண்ணும்போது ஸ்க்ரீன் அதிக டைம் ரெஃப்ரெஷ் ஆகிறதால ரொம்ப ஃப்ளூயிடாக இருக்கும். இந்த சைட் சாம்சங்கில் 6.50 inches ஆம்லெட் டிஸ்பிளே இருக்குது, ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனோட. ஆனால் ரெஃப்ரெஷ் ரேட் 60Hz தான். இங்கே ஒரு சிலருக்கு ஆம்லெட் டிஸ்பிளே பிடிக்கும், ஒரு சிலருக்கு 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் பிடிக்கும். அதனால் நம்ம போக்கோவோட 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுக்கு ஒரு ஸ்டாரும் சாம்சங்கோட ஆம்லெட் ஸ்க்ரீனுக்கு ஒரு ஸ்டாரும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கேமராஸ் பற்றி பார்க்கலாம். போக்கோ X2 64MP குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 64MP ப்ரைமரி கேமரா, 8MP வைட் ஆங்கிள், 2MP டெப், அப்புறம் கடைசியாக 2MP மேக்ரோவும் இருக்குது. செல்ஃபிக்கு இவங்க ரெண்டு கேமராஸ் கொடுக்குறாங்க, 20MP ப்ரைமரி கேமரா, 2MP டெப் சென்சர். இந்த சைட் சாம்சங்லேயும் 64MP குவாட் கேமரா செட்டப் தான். 64MP ப்ரைமரி கேமரா, 8MP வைட் ஆங்கிள், 5MP மேக்ரோ, அப்புறமா 5MP டெப் சென்சர். செல்ஃபி கேமராவுக்கு 32MP கேமராவை யூஸ் பண்ணியிருக்காங்க சாம்சங். இந்த ரெண்டு மொபைலுமே 64MP குவாட் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருந்தாலும் போக்கோ X2 சோனி சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. சோனி MX686 என்ற சென்சர் அது. இந்த சென்சார் M21S-ல இருக்க சாம்சங்கோட ஐசுசல் பிரைட் GW1 சென்சரை விட குவாலிட்டியான இமேஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். செல்ஃபி கேமராவுமே 20MP தான் போக்கோவில் இருக்குது. சாம்சங்கில் இருக்க 32MP கேமராவுக்கு ஈக்குவலாகவே இது பர்ஃபார்ம் பண்ணும். ஏன் ஒரு சில சுச்சுவேஷனில் அதை விட அதிகமாகவே பர்ஃபார்ம் பண்ணும். அதனால் கேமரா செக்மெண்ட்டில் ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் கொடுத்துடலாம். இப்போ நம்ம ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். போக்கோ X2 ஸ்னாப்ட்ராகன் 730G யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸர் இருக்கிறதுலே பெஸ்ட் மெயின்டெனன்ஸ் ப்ராசஸர் தான் சொல்லியாகணும். டே டு டே யூசேஜுக்கும் கேமிங்க்கும் நல்ல ஆப்ஷனாகவே இந்த ப்ராசஸர் இருக்கும். அதுவே சாம்சங் M31S-ல சாம்சங்கோட சொந்த ப்ராசஸரான எக்ஸினோஸ் 9611 யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸர் டே டு டே டாஸ்க்கு எந்த குறையும் வைக்காது. கம்மியான ஃப்ரேம் ரேட்ஸில் மாடரேட்டான கேமிங்க்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சப்போர்ட் ஆகும். ஆனால் ஹெவியாக கேம் விளையாடுறவங்க போக்கோ X2 சூஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா இந்த ப்ராசஸர் ஹை கேமிங்க்கு கொஞ்சம் லேக் ஆகும். அதனால் ப்ராசஸர் செக்மெண்ட்டில் போக்கோ வின் பண்ணுது. அதுக்கு ஒரு ஸ்டாரை கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பேட்டரி செக்மெண்ட். இந்த இடத்துல போக்கோ 4500mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்காக பாக்ஸில் 27W ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுக்குறாங்க. சாம்சங் சைட்லேருந்து அவங்க 6000mAh பேட்டரி தராங்க. மாடரேட் யூசேஜுக்கு 2 நாளைக்கு மேலேயும் இந்த பேட்டரி பேக்கப் தரும். 25W ஃபாஸ்ட் சார்ஜர் வேறு பாக்ஸ்லேயே தராங்க. போக்கோ X2 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதால பேட்டரி ட்ரெயின் ஆக அதிகமாக சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம சாம்சங்க்கு ஒரு ஸ்டார் கொடுக்கலாம். எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ ப்ரைசிங் பற்றி பார்க்கலாம். போக்கோ X2 பேஸ் வேரியன் 6GB 64GB 17500 பைக் சேல் பண்ணுறாங்க. சாம்சங் M31S-ஓட பேஸ் வேரியன் 6GB 128GB வேரியன் 19500 பைக் சேல் பண்ணுறாங்க. நம்மளோட ஸ்டார் ரேங்கிங்கோட ரிசல்ட்டில் போக்கோ X2 4 ஸ்டாரும் சாம்சங் M31S 3 ஸ்டாரும் வாங்கியிருக்கு. உங்களுக்கு பிராண்ட் வேல்யூ முக்கியம்னா நீங்களே சாம்சங்க்கு ஒரு ஸ்டார் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பிராண்ட் வேல்யூவா வேல்யூ ஃபார் மணியான்னு கேட்டால் நான் வேல்யூ ஃபார் மணின்னு தான் சொல்லுவேன். ஓகே, இப்போ நீங்கள் தான் உங்களுக்கான மொபைலே சூஸ் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு அந்த 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் பிடிக்குமா? கேமிங் அதிகமாக ஆகிற ப்ரோ பிளேயர்ஸாக நீங்கள் போக்கோ X2 நீங்கள் சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். மற்றபடி மூவிஸ் அதிகமாக பார்க்குறவங்க, பேட்டரி பேக்கப் முக்கியம்னு நினைக்கிறவங்க சாம்சங் சூஸ் பண்ணுங்கள்.
மறக்காமல் உங்களுக்கு பிடிச்ச மொபைலை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான் வீடியோட இறுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஒரு பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் வரும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வர வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். அது மூலமாக நம்ம வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.